Hi students. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் தி ஃபிரேம்வொர்க் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 10.7 ல இருக்கக்கூடிய சம் நம்பர் 8 தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாடல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா சம் கிட்டத்தட்ட நேரடியாவே அந்த மாடலையே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா என் சம் dy by dx அதாவது dy ல ஸ்டார்ட் ஆயிருந்தா கூடவே y வர்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். RHSல y ஏ இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் y, y இல் அமைந்த நேரியல் y க்கு சமன்பாடுன்னு சொல்லுவோம். சோ இப்போ இது என்ன வடிவத்துல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சம் dy by dx plus py equal to q அப்படிங்கற வடிவத்துல நம்ம சம் இருக்கு. இதுல y க்கு பக்கத்தால என்ன ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட்டா என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம p னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல p அப்படிங்கிற இடத்துல என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 minus x into root x இருக்கு. RHSல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை நம்ம q னு சொல்லுவோம். நமக்கு 1 minus root x இருக்கு. சம்ம சால்வ் பண்றதுக்காக நான் இதுல இன்டெகிரல் p dx ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இன்டெகிரல் p dx equal to integral of 1 by 1 minus x into root x dx. ஆனா இந்த கணக்குல இந்த ஃபேக்டர் ஏன்னா டினாமினேட்டர்ல எனக்கு மொத்தம் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. இதை நேரடியா என்னால இன்டெகிரேட் பண்ண முடியாது. சோ இன்டெகிரல்ல நான் எளிமையா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ரூட் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை டி எடுத்துக்கிறேன். சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சப்ஸ்டிடியூட் பண்றது மூலமா இன்டெகிரல் இன்னும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். எப்ப நம்ம ஒரு பேரை ஒரு வேரியபிளுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்றோமோ அப்பெல்லாம் கட்டாயமாக சப்ஸ்டிடியூட் பண்ணினா அதை ஒரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். dt by dx equal to root x differentiate பண்ணினா 1 by 2 root x சரிங்களா. இதுல 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2 dt equal to 1 by root x into dx னு கிடைக்கும். என்னன்னா நம்ம எப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணினாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் என் சம்ல இருந்தா தான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷனை நம்ம நல்லா ஃபாலோ பண்ண முடியும். பாருங்க dx by root x, dx by root x என் சம்ல இருக்கு. சோ இதை கொண்டு போய் நான் மேல பிரதியிட போறேன். அப்படி பிரதியிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா ரூட் எக்ஸ்னா டி. அப்ப எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி பாருங்க டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கிடைச்சு. அப்ப எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரதியிடலாம். அண்ட் தென் டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸுக்கு பதிலாக 2 டிடினு பிரதியிடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இத ஜஸ்ட் 1 ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கிங்களேன். 2 காமனா வெளியே வந்துடும். இத 1 ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இன்டெகிரல்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டெகிரல் ஆஃப் 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்தா இன்டெகிரல் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 பை 2 ஏ லாக் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ். இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஏ ஸ்கொயர்ங்கிற இடத்துல 1 ஸ்கொயர் இருக்கா அப்ப ஏனா 1 அப்படின்னு இதுக்குள்ள பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 பை 2 ஏ 1 பை 2 இன்டு ஏனா 1 லாக் ஆஃப் ஏனா 1 பிளஸ் எக்ஸுக்கு பதில நம்ம சம்ல டி இருக்கு 1 மைனஸ் டி. இதுல பாருங்க 2 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்ப மீதி என்னங்க இருக்கும் லாக் ஆஃப் 1 பிளஸ் டி பை 1 மைனஸ் டி மீதி இருக்கும். அடுத்தது தொகையீட்டு காரணி இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ் இதுக்கான ஃபார்முலா. இதை கொண்டு வந்து e பவர் log னு எழுதும் போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கும் 1 plus t by 1 minus t மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா e பவர் log எழுதும் போது உங்களோட புரிதலுக்காக e log கேன்சல் ஆயிடும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1 plus t by 1 minus t ஆன்சர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த if t அப்படின்னா என்னன்னு பாருங்க t னா ரூட் எக்ஸ் இல்லையா அதை கொண்டாந்து ரிப்ளேஸ் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 1 plus root x by 1 minus root x எனக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சம்முக்கு தேவையான சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா y into if equal to integral q into if dx plus c. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்றோம். y into if அப்படினா 1 plus root x by 1 minus root x equal to இன்டெகிரல் ஆஃப் q அப்படின்னா நம்ம சம்ல 1 minus root x இருந்தது. if அப்படிங்கிறது 1 plus root x by 1 minus root x dx plus c.
இதுல பாத்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் எக்ஸ் 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவாங்க. இப்ப மீதி இருக்கிற 1 பிளஸ் ரூட் எக்ஸ் தான் நீங்க இன்டெகிரேட் பண்ண போறீங்க. இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா y இன்டு 1 பிளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். ரூட் அப்படின்னா எக்ஸ் பவர் 1 பை 2 அர்த்தம். இன்டெகிரேட் பண்ணும்போது பவர்ல ஒன்னு ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 3 பை 2 கிடைக்கும். அந்த 3 பை 2 அப்படியே கீழே கொடுக்கணும் பிளஸ் சி. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y இன்டு 1 பிளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் எக்ஸ் இத டினாமினேட்டர்ல இருக்கிற 2 பாத்தீங்கன்னா மேல மல்டிப்ளையா போயிடும் இல்லையா. 2 இன்டு எக்ஸ் பவர் 3 பை 2 பை 3 பிளஸ் சி ஆன்சர் கிடைக்கும். இது உங்களுக்கு தேவையான ஆன்சர்.